முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கேட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. Muslim, but there are also Hindus, Buddhists I know, and Christians who also like to bury. So they were, we'd like to apologize to them on what happened. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒன்றிணைந்த வேலையேற்றப்பட்டதாரிகள் சங்கத்தினரை கலைக்க போலீசார் நடவடிக்கை. பெரும் பதட்டம். யாழ்ப்பாணத்தில் படையினரின் பின்புலத்தில் செயற்படும் வாழ்வட்ட குழுக்கள் நாடாளுமன்ற ஸ்ரீரங்கம் சீற்றம். யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான வாழ்வட்டு சம்பவங்களும், வீடுகளை உள்நுழைந்து உடைக்கின்ற சம்பவங்களும், அதற்கு பின்னாலே படையினர் காத்திருக்கின்ற விடயங்களையும் எங்களால் மிக துல்லியமாக உணர முடிகிறது. தமிழ் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் எப்படி ஜனாதிபதி ரணிலால் தேர்தலில் வாக்கு கேட்க முடியும்? சாணக்கி நம்பி கருத்து. இந்த விடயத்தை கூட ஜனாதிபதி செய்யாமல் ஜனாதிபதி தேர்தல் போவதற்கு தமிழ் மக்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அவர் தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றுவதுதான் தன்னுடைய நோக்கமாகவே கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் எண்ண முடியும். அந்த வகையிலே பௌத்த பிக்களுடைய நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றவர்களாகத்தான் அரசாங்கத்தைச் சேர்ந்த இனவாதிகள் இருக்கின்றார்கள். ரவிகரன் குற்றச்சாட்டு. ராணுவம் அவர்கள், போலீசார் அவர்கள் புத்தபிக்குனார் செய்கிற நடவடிக்கை எல்லாம் ஒரு மிகப்படுத்தப்பட்டதாக அல்லது மத்திய சமூகங்களை சமயங்களை அவமதிப்பதாக இருந்தாலும், அந்த புத்தபிக்குமாரருடைய நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றவர்களாகத்தான் அரசாங்கத்தைச் சேர்ந்த இனவாதிகள் இருக்கின்றார்கள். இலங்கையில் அடுத்த ஆண்டு அறிமுகமாக உள்ள சொத்து வரியில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை வைத்திருப்போரில் ஒரு வீட்டுக்கு மாத்திரமே வரி விலக்கு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று முற்பகல் ஆற்றிய விசேட உரையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சொத்துக்கள் மீதான வரி அமலாக்கப்படுகின்ற போது ஒரு நபர் பல வீடுகளை கொண்டிருந்தால் அவற்றில் ஒரு வீட்டுக்கு மாத்திரமே வரி விலக்கு வழங்கப்படும். இதன் மூலம் 90% வரி அமலாக்கப்படாது. எனவே இது தொடர்பாக நாட்டின் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா காலப்பகுதியில் உடல்களை தகனம் செய்ததன் மூலம் முஸ்லிம் மக்களுக்கு பாரியளவில் மனம் புண்படலமை ஏற்பட்டமை தொடர்பில் முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கொரோனாவினால் மரணித்தோரின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்றில் இடம்பெற்ற வாத பிரதிவாதத்தின் போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்த நாட்டில் யாருக்கு வேண்டுமானாலும் தங்களது உடலை அடக்கம் செய்ய வேண்டுமா தகனம் செய்ய வேண்டுமா என்பது தொடர்பில் தீர்மானிக்கும் உரிமை இருக்க வேண்டும். அதனால் மரணித்த நபர் ஒருவரின் சடலத்தை நல்லடக்கம் செய்தல், தகனம் செய்தல் அல்லது சடலத்தை வைத்திய பீடத்திற்கு வழங்குதல் தொடர்பான உரிமையை வழங்குதல் தொடர்பில் சட்டம் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரினால் கொண்டுவரப்பட உள்ளது. கொரோனா காலப்பகுதியில் உடல்களை தகனம் செய்ததன் மூலம் பிரதானமாக முஸ்லிம் மக்களுக்கு பாரியளவில் மனம் புண்படலமை ஏற்பட்டது. என்றாலும் மரணத்திற்கு பின்னர் நல்லடக்கம் செய்வதற்கு விருப்பமான இந்து, பௌத்த மற்றும் கிறிஸ்தவ மக்களும் இருக்கின்றார்கள். அதனால் ஏற்பட்ட விடயம் தொடர்பில் நாங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம். அதே போன்று இது தொடர்பாக சமர்ப்பிக்கப்படுகின்ற சட்டமூலத்திற்கு இந்த சபையில் அனைவரும் ஆதரவளிப்பார்கள் என்று நம்புகின்றேன் என்றும் தெரிவித்தார். During this time, there were a lot of pain witnessed only mainly by the Muslims, but there are also Hindus, Buddhists I know, and Christians who also like to bury. So they were, we'd like to apologize to them on what has happened, and I hope this house will release will support the bill that will be presented in the house. நாடாளுமன்ற நுழைவாயில் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒன்றிணைந்த வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினரை கலைக்க போலீசார் நீர்த்தறை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். விரைவாக தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தருமாறு கோரி வேலையேற்ற பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை அரசு சேவை ஓய்வு பெற்ற தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று பத்ரமுனையில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது. அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட 7,000 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் அக்ரஹார காப்புறுதி கொடுப்பனவு ஆகியவற்றை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை இலங்கை முழுவதிலும் இருந்து வந்த பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று காலை நிதியமைச்சர் அருகில் ஒன்று கூடினர். மக்கள் கூட்டம் அதிகமாகியதால் காவல்துறையின் கழக தடுப்பு பிரிவினர் படையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களின் வழியை தடுத்ததுடன் நிதியமைச்சரின் முன்னிலில் அவர்களை நுழையவிடாமல் தடுத்தனர். இதன் பின்னர் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் சுமார் ஒரு மணித்தியாலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் நிதியமைச்சரின் மேலதிக செயலாளருடன் கலந்துரையாடலுக்கு அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
நள்ளிரவில் யாழ்ப்பாணத்தின் தெருக்களில் வாழ்வட்ட குழுக்கள் தைரியமாக உலாவுகின்றார்கள் என்றால் இதற்கு படையினரின் உதவி நிச்சயம் உண்டு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நாடாளுமன்றில் இன்று இந்த விடயத்தை அம்பலப்படுத்தினார். இதேவேளை ஊடகவியலாளரின் வீட்டில் நள்ளிரவில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு ராணுவ புலனாய்வு தான் பின்புலம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரன் எம்பி சுட்டிக்காட்டினார். தம்பித்துறை பிரதீபன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பார்த்ததன் அடிப்படையில் அவருடைய வீட்டை கேற்றால் பாய்ந்து அவருடைய கேற்றை வாள்களால் வெட்டி கொத்தி அவருடைய வீட்டின் பொருட்களை சேதப்படுத்தி கொளுத்திய அந்த நபர்கள் 5 பேர் மோட்டார் சைக்கிள்களில் வாள்களோடு வந்திருக்கிறார்கள். நள்ளிரவு வேளை யாழ்ப்பாணத்தின் தெருக்களிலே இவ்வாறு வருகின்றார்கள் என்றால் இது ஒரு படையினருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவருடைய ஆதரவு இல்லாமல் எவ்வாறு அங்கே வர முடியும்? இலங்கையிலே அதிகூடிய படைகள் யாழ்ப்பாண மண்ணிலே குவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான வாள்வெட்டு சம்பவங்களும் வீடுகளை உள்நுழைந்து உடைக்கின்ற சம்பவங்களும் அதற்கு பின்னாலே படையினர் காத்திருக்கின்ற விடயங்களையும் எங்களால் மிக துல்லியமாக உணர முடிகிறது. தம்பித்துறை பிரதீபன் அவர்களுடைய வீட்டு தாக்குதலுக்கும் ராணுவத்தோடு சேர்ந்த ஒட்டுக்குழுக்களுடைய மறைகரங்கள் இருப்பது போலவே நான் என்னுடைய சந்தேகத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். இவ்வளவு நாட்களாக இருக்கிறது இன்று நடந்து இந்த நாட்கள் கடந்தும் கூட இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்கிற ஒரு துப்பாக்கியத்தை இந்த நாட்டிலே எவ்வாறு சொல்வது? கிட்டத்தட்ட 6 நாட்கள் கடந்திருக்கிறது. 12ஆம் தேதி நடைபெற்றது, இன்று 18ஆம் தேதி. இன்று நள்ளிரவு வந்தால் 6 நாட்கள். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதிக்கு அவதூறாக ஒரு வசனம் போட்டால் அல்லது இந்த நாட்டிலே இருக்கின்ற உயர்ந்த அதிகாரிகள் மீது அல்லது படைத்துறையினர் மீது ஏதாவது ஒரு டிக்டோக்கை கூட ஒரு இளைஞன் போட்டால் விடிவதற்குள் 24 மணித்தியாலத்துக்குள் அவன் கைது செய்யப்படுகிறான் அல்லது அவனுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. ஆனால் ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டு அவருடைய வீட்டிலே நடந்த சம்பவங்களுக்கு இதுவரை யாரும் கைது செய்யப்படவும் இல்லை. 6 நாட்களாக இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகம் போலீஸ் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள் மூதாளர்கள் பிரபல வர்த்தகர்களும் காரணங்களுக்கு திடீரென காணாமல் போகின்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது. கடந்த 7 வருடங்களாக நடைபெறுகின்ற சில விடயங்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்தகைய சம்பவங்கள் வயது மூப்பினால் தன்னிச்சையாக ஏற்படும் சம்பவங்களாக அடையாளப்படுத்தப்படாத நிலையில் அவற்றின் பின்னணி குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான தொடர்ந்தும் வயோதிபர்கள் காணாமல் போதல், இளைஞர்கள் கைது செய்யப்படுதல், விசாரணைக்கு அழைக்கப்படுதல், இங்கே ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுதல், இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகம், இந்த நாட்டினுடைய சிவில் நடவடிக்கைகள் என்ன என்பதை நீங்கள் சற்று சிந்தியுங்கள். இது ஒரு நாட்டுக்கு உகந்ததா? இந்த நாட்டினுடைய நேர்மையான பாதைகளுக்கு இது சரியானதா என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மண்ணிலே இந்த 3 வயோதிபர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது ஒருபுறமானது, இன்னும் பலர் காணாமல் போயிருக்கக்கூடும். அவர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை தெரியவில்லை, அவை வெளியிலே வரவில்லை. அடிக்கடி கடத்தல்கள், கைது செய்தல்கள் அல்லது வாள்வெட்டு சம்பவங்கள் என்பது இன்று மலிந்த இடமாக யாழ்ப்பாண மண் இருக்கிறது. இதற்கு பின்னாலே இராணுவத்தினுடைய மறைகரம் இருக்கிறது, போலீசாருடைய அவர்களுக்கான ஒத்துழைப்பு இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த அவர்கள் தயாரில்லை என்பதைத்தான் இந்த செய்திகள் மிக வெளிப்படையாக சொல்லுகின்றன. இன்னொரு மொழி பேசுகின்ற இராணுவம் போலீசாருக்கூடாக பெரிய அளவிலே மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு பின்னாலே இராணுவ புலனாய்வும் இராணுவத்தினருடையதும் செயல்பாடுகள் மறைகரமாக இருக்கின்றன என்பதை நான் இந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்லி வைக்க பதிவு செய்ய விரும்புகிறேன். சுற்றுலாத்துறை மூலம் தமிழ் மக்களும் நலன் பெறக்கூடிய வழிவகைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கோரிக்கை விடுத்தார். இன்று நாடாளுமன்ற அமர்வில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். விசேடமாக எங்களுடைய வடக்கையும் கிழக்கையும் பொறுத்தளவிலே இன்று சுற்றுலா பயணிகளுடைய வருகை மிகவும் குறைவாக இருக்கு. வடகிழக்கு மாநிலத்தை பொறுத்தளவிலே அருகம்பே என்ற பிரதேசத்திலே அது ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்தினுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகள் அந்த சர்ஃபிங் செய்கிறதுக்கு வருவார்கள். ஆனால் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கும் ஏனைய மாகாணங்களை பார்த்தால் போக்குவரத்து இன்று பிரதானமான பிரச்சனையாக இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவிலே, யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவிலே பலாலி விமான நிலையமூடாக சில சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனால் மட்டக்களப்பை பொறுத்தளவிலே மட்டக்களப்பு விமான நிலையம் இயங்கும் நிலையிலே கடந்த காலத்தில் இருந்தது. இன்று மட்டக்களப்பிலே சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது. மட்டக்களப்பை பொறுத்தளவிலே ஓந்தாச்சி மடம் போன்ற பிரதேசங்களிலே இந்த கரையோர பிரதேசத்தை ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான ஒரு சுற்றுலா மையமாக அந்த பிரதேசத்தை மாற்ற
மாற்றுவதற்கு பல முன்மொழிகளை நாங்கள் அரசாங்கத்திடம் வழங்கியிருக்கிறோம். கௌரவ அமைச்சரிடமும் இந்த மட்டக்களப்பிலே விசேடமாக ஓத்தாஜி மடத்தை ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மையமாக மாற்றுவதற்கு நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் இந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த ஏனைய பகுதியாக இலங்கையிலே இந்த சுற்றுலா பயணிகளூடாக கட்டியெழுக்கப்பட்டிருக்கும் இந்த வாழ்வாதாரங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் அந்த சுற்றுலா பயணிகளுடைய ஊடாக ஒரு வருமானம் உழைக்கக்கூடிய ஒரு வழியை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மாகாண சபைகளுக்காக அதிகாரங்கள் வழங்க வேண்டும் என்ற கருத்தை தொடர்ச்சியாக சொல்வதற்கான காரணம் இந்த மாகாணங்களின் ஊடாக நாங்களே எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்பலாம், எங்களுடைய பிரதேசத்தை சுற்றுலா பயணிகளுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யலாம். ஆனால் அவசான் கருணம் ஜனாதிபதி அவர்கள் இன்று கூட ஒரு சிறிய பெரும்பான்மையுடன் மாகாண சபை அந்த சட்டமூலம் புதிதாக ஒரு சட்டமூலம் கொண்டு வரத்தவில்லை. ஏற்கனவே கௌரவ சுமந்திரன் அவர் ஒரு தனிநபர் பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். கடந்த முதல் இருந்த மாகாண சபை தேர்தல் முறையிலே தேர்தல் நடத்தக்கூடிய வகையை அதை ஏற்படுத்தலாம். ஒரு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி ஆயத்தமாக இருக்கிற தமிழ் மக்களுடைய ஆதரவு அவருக்கு தேவை என்று சொன்னால் அவர் தன்னால் தற்பொழுது செய்யக்கூடிய சில விடயங்களையாவது முதல் ஒரு செய்து ஒரு முன்னுதாரணமாக செய்து காட்ட வேண்டும். ஒரு சிறிய பெரும்பான்மையுடன் இந்த மாகாண சபையை தேர்தல் நடத்துவதற்கான அந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த விடயத்தை கூட ஜனாதிபதி செய்யாமல் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு போவதற்கு தமிழ் மக்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறார். அவர் தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாத்துவதுதான் தன்னுடைய நோக்கமாகவே கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் எண்ண முடியும். அந்த வகையிலே பௌத்த பிக்குகளுடைய நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றவர்களாகத்தான் அரசாங்கத்தைச் சேர்ந்த இனவாதிகள் இருக்கின்றார்கள் என்று முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனர் ஆலயத்தில் போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடு இன்றைய தினம் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ராணுவம் அவர்கள் போலீசார் அவர்கள் புத்த விக்குனர் செய்கிற நடவடிக்கை எல்லாம் ஒரு மிகப்படுத்தப்பட்டதாக அல்லது மத்திய சமூகங்களை சமயங்களை அவமதிப்பதாக இருந்தாலும் அந்த புத்த விக்குமாரனுடைய நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றவர்களாகத்தான் அரசாங்கத்தைச் சேர்ந்த இனவாதிகள் இருக்கின்றார்கள். இதேவேளை சிங்கள பேரினவாதம் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களால் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுக்க முடியாது என்றும் தமிழ் மக்கள் இதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன் தெரிவித்தார். அங்கே இருக்கின்ற சிங்கள மக்கள் உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இதில் விசேடமாக மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அந்த வேட்பாளர்கள் யாரோ ஒருவருடைய வேலை திட்டமாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறதாக என்ன எங்களால் அனுகாணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களிலேயும் அப்படித்தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த மூன்று வேட்பாளர்களும் இந்த யுத்தத்தை ஆதரித்தவர்கள், இந்த யுத்தம் நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள், இந்த மக்களிலே ஒரு மிகப்பெரிய இந்த மக்களினுடைய ஒரு இன அழிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் தான் கூற வேண்டும். இதிலே அனுரகுமாரவை நாங்கள் சிலவேளை அவர் அப்படி இல்லை என்று கூறலாம். ஆனாலும் கூட உங்களுக்கு தெரியும், இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது 13வது சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்ட போது அதை சட்ட ரீதியாக சென்று இது இணைப்பை பிரித்தவர்கள் அவர்கள்தான். அவர்களும் இந்த தேர்தலிலே மிக முக்கியமான ஒரு வேட்பாளராக இருக்கின்றார். ஆகவே இவர்களெல்லாம் இந்த தேர்தலிலே நிற்கின்ற போது அவர்களுக்கு யாரோ ஒருவர்களுக்கு இந்த இவர்களுடைய இந்த நடவடிக்கை தேவையாக இருக்கின்றது. அது பாவம் அந்த சிங்கள மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து வாக்குகளை அபகரிப்பதற்கான இது முயற்சியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூக மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.